இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னேன் அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும் வரேங்கறே எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஐ டிட் நோ அது மோட்டி ஸ்டப் அவங்க இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே என் ஃப்ரெண்டுங்க மது ஹாய் இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த ஹாய் பேரு ஹரிதா எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு ஆமாங்க இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்காந்து பேசினதே இல்லைங்க சும்மா ஆமாங்க பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க உண்மையை சொல்ல விடுறான் நாம எனக்கு அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கிச்சுங்க நீங்க சொல்லுங்க இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக்கு விடுது ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான் அப்படியே அந்த முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு அப்போ இவன் கண்டுக்கல கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நினைச்சு அப்பவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான் ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எஃப்டிவில வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோனு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க ஆனா என்ன பேசுறான் தெரியுமா அதுகிட்ட போய் சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவட தாவணி தான் நல்லா இருக்கும் அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் ஐயோ நீங்க எதுக்கு தர்றீங்க பர்சே அவனோட தானே ஏய் வேணாண்டா தப்பு பண்ணாத வேணாம் இந்த விடாது கருப்பு நம்மளை விடாது துரத்துக்க